இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசியாவை உலகின் குப்பை தொட்டியாக மாற்ற அரசாங்கம் அனுமதிக்காது. கடந்த மாத பிற்பகுதியில் அமெரிக்காவில் இருந்து நெகிழி கழிவுப் பொருட்கள் கொண்ட கொள்கலன்கள் நாட்டில் நுழைந்ததை தொடர்ந்து விதிகளை பின்பற்றாத மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்கள் உட்பட குப்பைகளின் வடிவத்தில் கழிவுகள் நாட்டுக்குள் நுழைவதில் அரசாங்கம் சமரசம் ஆகாது என்று சுற்றுச்சூழல் மற்றும் நீர் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மலேசியாவை உலகின் குப்பை தொட்டியாக மாற்ற அனுமதிக்க கூடாது என்பது அரசாங்கத்தின் கொள்கை என அமைச்சர் துவான் இப்ராஹிம் துவான்மேன் தெரிவித்தார். விதிகளை பின்பற்றாத கழிவுகள் உட்பட அனுப்பப்படும் எந்தவொரு கழிவுகளும் அந்தந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். அதே நேரத்தில் மறுசுழற்சி தொழிலுக்கு சுத்தமான நெகிழி போன்ற கழிவுகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இது பொறுப்பான தரப்பினர் வகுத்துள்ள குறியீட்டின்படி இருப்பதாகவும் அவர் கூறினார். சுத்தமாக இருப்பதாக கூறி பாலித்தினோ நெகிழி கழிவுகள் பொருட்களை கொண்டிருந்த அமெரிக்காவின் கொள்கலன்களுக்கு மலேசியாவுக்குள் நுழைய அனுமதி வழங்கியது குறித்து கருத்து கேட்டபோது அவர் இவ்வாறு கூறினார். சமூக ஊடகங்களில் இது தொடர்பான விமர்சனங்கள் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. மலேசியா ஆஸ்ட்ராசெனகா தடுப்பு மருந்தின் பயன்பாட்டை மறு ஆய்வு செய்யும். பிரிட்டனில் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பு மருந்தை செலுத்தியதால் இரத்த உறைவு பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதால் நாட்டில் அந்த தடுப்பு மருந்தின் பயன்பாட்டை அரசாங்கம் மறுபரிசீலிக்கவிருப்பதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்திருக்கிறார். வரும் செவ்வாய்க்கிழமை கூடும் தடுப்பு மருந்து மீதான செயற்குழு கூட்டத்தில் அதன் தொடர்பில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றார் அவர். கோவாக்ஸ் திட்டத்தின் கீழ் 14 லட்சம் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பு மருந்தையும் தயாரிப்பு நிறுவனத்திடம் இருந்து 64 லட்சம் சொட்டு தடுப்பு மருந்தையும் வாங்க மலேசியா முன்பதிவு செய்துள்ளது. ஆனால் நாட்டில் ஆஸ்ட்ராசெனகா தடுப்பு மருந்தின் பயன்பாட்டிற்கு அரசாங்கம் அனுமதி அளித்திருந்தாலும் தயாரிப்பாளரிடம் இருந்து மலேசியா இன்னும் அந்த தடுப்பு மருந்தை பெறவில்லை. அவ்வாறு அந்த தடுப்பு மருந்தின் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டால் மலேசியா மாற்று திட்டங்களை வைத்துள்ளது. குறிப்பாக ஃபைசர் நிறுவனத்திடம் இருந்து மலேசியா கூடுதல் கையிருப்பை பெறும் என அமைச்சர் கூறினார். 80% மக்கள் கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாத வரை பொது தேர்தல் இல்லை. நாட்டில் 80% வரையிலான மக்கள் கோவிட்-19 தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாத வரை பொது தேர்தல் நடத்தப்படாது என சிறப்பு பணிகளுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ரிட்வான் முகமது யூசுப் தெரிவித்தார். தேர்தலை நடத்துவதை விட மக்களின் சுகாதாரமே தற்போதைக்கு முக்கியமானதாக கருதப்படுவதாக அவர் கூறினார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச்சிற்குள் நாட்டில் 70% 80% வரையிலான மக்கள் கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதன் பின்னரே நாட்டில் தேர்தல் நடத்தப்படும் சாத்தியம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். டூரியன் துங்கால் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வந்தாய் பெலிமின் கிராமத்தில் மக்களுக்கு உதவிகளை எடுத்து வழங்கிய பின்னர் அமைச்சர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். கோயில் நில பிரச்சினை மாய்கா தலைவரின் அறிக்கையை ராமசாமி கண்டித்தார். மாய்கா 74வது பொது மாநாட்டில் அதன் தேசிய தலைவர் S.A. விக்னேஸ்வரன் இந்து கோவில் கட்டுவது தொடர்பாக வெளியிட்ட நினைவூட்டலை பினாங்கு துணை முதல்வர் V. ராமசாமி கண்டித்து பேசியுள்ளார். விக்னேஸ்வரன் தனது கொள்கை உரையில் நிலை தகராறு காரணமாக கோவில்கள் இடிக்கப்படும் அபாயத்தை தவிர்க்க அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் புதிய கோவில்கள் கட்டப்பட வேண்டும் என்றார். தளத்தை சுற்றியுள்ள பிரச்சினை இந்திய சமூகத்திற்கும் மலேசியாவில் இந்து கோவில் நில பிரச்சினை நமக்கும் பிற இனங்களுக்கும் இடையில் பிளவுபடுத்தும் காரணியாகவும் இனி தொடரக்கூடாது என்றும் விக்னேஸ்வரன் கூறினார். பின்னர் கோவிலை இடிக்கும் நிலை ஏற்படும் போது இந்துக்கள்தான் அவர்களின் தெய்வத்தை அவமதிக்கிறார்கள் என்று அவர் கூறினார். அந்த அறிக்கையை ராமசாமி வரவேற்கவில்லை. கோவில்கள் இடிக்கப்பட்டு தங்கள் கடவுள்களுக்கு எதிரான அவமானங்களுக்கு இந்துக்கள் காரணம் என்று கூறும் அறிக்கை மிகவும் பொறுப்பற்றது மற்றும் தேவையற்றது. இதுபோன்ற அறிக்கைகள் கடந்த சில தசாப்தங்களாக நாட்டில் இந்து கோவில்கள் இடிக்கப்படுவது தொடர்பான உண்மைகளையும் கேள்விகளையும் பிரதிபலிக்கவில்லை. சுருக்கமாக இந்த அறிக்கை பாதிக்கப்பட்டவரின் மீதுதான் விரலை சுட்டிக்காட்டுகிறது, ஆனால் சட்டப்பூர்வமானது அல்ல என்று கூறி கோயிலை இடித்த குற்றவாதி மீது அல்ல என்று ராமசாமி ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். புரூனைக்கு 2 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டார் பிரதமர். புரூனைக்கு 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் தான்சி முஹிதீன் யாசின் ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்புடன் அந்நாட்டை சென்றடைந்தார். நேற்று மாலை 4 மணி அளவில் புரூனை அனைத்துலக விமான நிலையத்தை சென்றடைந்த பிரதமர் புரூனை இளவரசரும் பிரதமர் துறையின் மூத்த அமைச்சருமான ஹஜி அல் முத்தாதி பில்லாவை வரவேற்றார். மலேசியா மற்றும் புரூனை நாடுகளின் தேசிய பாடலுடன் பிரதமருக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அரசு புரூனை ஆயுதப்படை உறுப்பினர்களின் அணிவகுப்பையும் முஹிதீன் பார்வையிட்டார். கே அடிலான் சேவியரிடம் இருந்து 1 கோடி ரிங்கிட் இழப்பீட்டை கோரும். கே அடிலான் கட்சியில் இருந்து வெளியேறியிருக்கும் குவாலா லங்காட் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் சேவியர் ஜெயக்குமாரிடம் இருந்து 1 கோடி ரிங்கிட் இழப்பீடு கோரி கடிதம் அனுப்பப்படும் என அக்கட்சி கூறியுள்ளது. கட்சியில் இருந்து வெளியேறியதோடு பெரிக்கத்தான் நேஷனல் அரசாங்கத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்தியதற்காக அந்த முன்னாள் உதவி தலைவரிடம் இருந்து இழப்பீடு கோரப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைமை பொருளாளர் லீ ஜியாங் ஜூங் தெரிவித்தார். சொந்த நலனுக்காக தாங்கள் வகிக்கும் நாடாளுமன்ற தொகுதியையோ சட்டமன்ற தொகுதியையோ பயன்படுத்தினால் அல்லது கட்சிக்கு துரோகம் இழைத்தால் சம்பந்தப்பட்ட தொகையை செலுத்த கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே இணக்கம் தெரிவித்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் இன்று சேவியருக்கு வழக்குரைஞரின் மூலமாக இழப்பீடு கோரும் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் என்றார் அவர். தடுப்பூசி குறித்த போலி செய்திகளை நம்ப வேண்டாம். கோவிட்-19 தடுப்பூசி 2வது முறையாக செலுத்தப்பட்டதை தொடர்ந்து பேராக்கிருக்கில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவர் மரணமடைந்ததாக பதிவு செய்த ஜுனைடா ஜூன் எனும் முகநூல் கணக்கு உரிமையாளர் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்கவிருக்கிறது. அந்நபரின் பொறுப்பற்ற செயலினால் பொது மக்களிடையே தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது குறித்து குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதாக பேரா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ மியோர் ஃபரிடா லத்ராஸ் தெரிவித்தார். மரணமடைந்ததாக கூறப்படும் அந்த போலீஸ் அதிகாரி குடும்பத்தினரும் இப்போலி செய்தியினால் பாதிப்படைந்திருப்பதாக டத்தோ மியோர் கூறினார். சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரி தற்பொழுது சீராக இருப்பதுடன் தொடர் சிகிச்சைக்காக தேசிய இருதய கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். அதிகாரத்துவ தரப்புகளிடம் நம்பகத்தன்மையை பற்றி உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் சமூக ஊடகங்களில் பரவும் செய்திகள் அல்லது அறிக்கைகளை நம்ப வேண்டாம் என்றும் மியோர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். கோவிட்-19 தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு பதிவு செய்யாத காரணத்தை சுகாதார அமைச்சு அடையாளம் காணும். நாட்டில் பெரும்பாலான மக்கள் கோவிட்-19 தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு பதிவு செய்யாத காரணத்தை சுகாதார அமைச்சு அடையாளம் காணவிருக்கிறது. கோவிட்-19 தேசிய தடுப்பூசி திட்டத்தில் 70 முதல் 80 விழுக்காடு மக்கள் பதிவு செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆயினும் தற்பொழுது 76 லட்சம் மக்கள் மட்டுமே மைசித்ரா செயலி வாயிலாக தங்களை பதிந்து கொண்டிருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா தெரிவித்திருக்கிறார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கவிருக்கும் 2ஆம் கட்ட தடுப்பூசி செலுத்தும் திட்டத்திற்கு முன்பாக இன்னும் அதிகமான மக்கள் அத்திட்டத்தில் பதிந்து கொள்வார்கள் என்று சுகாதார அமைச்சு எதிர்பார்க்கிறது. இதன் மூலம் அத்திட்டத்தின் இறுதிக்கட்டத்தில் ஏற்படக்கூடிய இன்னல்களை தவிர்க்க முடியும் என்று டத்தோ ஸ்ரீ டாக்டர் அடாம் பாபா தெரிவித்தார். இணையம் மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை கொண்டிருக்காதவர்கள் சுகாதார அலுவலகம், சுகாதார கிளினிக், அரசாங்கம் மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பதிந்து கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுகாதார ஊழியர்களிடையே பதிவாகும் கோவிட்-19 சம்பவங்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதன் வழி தடுப்பூசியின் செயல்திறன் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெளிவுபடுத்தினார். 18 வயதில் வாக்களிக்கும் திட்டத்தை துரிதப்படுத்த வேண்டும். பெர்ச்சத்து 18 வயதில் வாக்களிக்கும் தகுதி தொடர்பாக 2019ஆம் ஆண்டு திருத்தம் செய்யப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்படுவதை தேர்தல் பொறுப்பாண்மை குழு துரிதப்படுத்த வேண்டும் என்று பெர்ச்சத்து கட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. அரசியலில் இளைஞர்களின் பங்கு மற்றும் ஈடுபாட்டை அங்கீகரிக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்படுவது அவசியம் என்று பெர்ச்சத்து கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோ ஸ்ரீ ஹம்சா சைனுடின் தெரிவித்தார். அரசியல் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களின் பங்கு தமது கட்சி அங்கீகரிப்பதாக அவர் கூறினார். இதனிடையே 15வது பொது தேர்தலில் எதிர்கொள்ள பாஸ் மற்றும் பெர்ச்சத்து கட்சிகளின் வியூகங்கள் பற்றி விவாதிக்க 12 பேர் அடங்கிய சிறப்பு குழு ஒன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அதற்கு பிரதமர் தான்சி முஹிதீன் யாசின் தலைமை வகிப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் பிரதமருக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் சரவா கூட்டணி கட்சி ஜிபிஎஸ்க்கு அம்மாநில தேர்தலை எதிர்கொள்வதற்கு பெர்ச்சத்து உதவ தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சருமான ஹம்சா கூறினார். ஆதிக்கம் கொண்ட அரசியல் கட்சி ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கக்கூடும். ஆதிக்கம் கொண்ட ஓர் அரசியல் கட்சி இறுதியில் மக்களின் நலனை புறக்கணிக்கும் அளவிற்கு நாட்டின் அரசியலில் ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்க முடியும். ஆதிக்கத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படாமல் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை வழங்கும் புதிய அரசியல் சூழல் நாட்டிற்கு தேவைப்படுவதாக மூத்த அரசியல்வாதி தான்சி டாக்டர் ராயஸ் யாத்தின் தெரிவித்திருக்கிறார். நான் மனிதர்களிடம் அல்லது சட்டங்களில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. சட்டம் எதை கூறுகிறதோ அதையே நாம் பின்பற்ற வேண்டும். ஆதிக்கம் செலுத்தும் கட்சி தேவையில்லை. லட்சக்கணக்கான அல்லது அதற்கு அதிகமான உறுப்பினர்கள் இருந்தாலும் நாட்டை நிர்வகிப்பதில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதோடு சட்டத்திற்கும் மதிப்பளிக்க வேண்டும் என ராயஸ் யாத்தின் குறிப்பிட்டார். ஒரு தலைவர் நீண்ட காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர் நாட்டை நிர்வகிப்பதில் புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதோடு உயர் பதவியை வகிக்கும் போது ஆணவமாக நடந்து கொள்ளக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தினார். நேற்று 1349 சம்பவங்களுடன் 2 மரணப்பதிவுகள் பதிவு. நாட்டில் நேற்று நண்பகல் 12 மணி வரையில் 1349 புதிய கோவிட்-19 சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இப்புதிய எண்ணிக்கையுடன் இப்பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 3,50,000 கடந்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இப்புதிய சம்பவங்களில் 1342 சம்பவங்கள் உள்நாட்டில் பரவியது என்றும் எஞ்சிய 7 சம்பவங்கள் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பியவர்களை உட்படுத்தியது என்றும் நேற்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். அதில் சரவாவில் மிக அதிகமாக, அதாவது 419 சம்பவங்களும், அதைத் தொடர்ந்து சிலாங்கூரில் 343 சம்பவங்களும், பினாங்கில் 185 சம்பவங்களும் பதிவாகின. பெர்சிலும் தெலுங்கானாவிலும் மிக குறைவான, அதாவது தலா 1 மற்றும் 6 சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன. இதை தவிர்த்து இதர மாநிலங்களில் புதிய கோவிட்-19 சம்பவங்கள் 2 இலக்கமாக பதிவாகி இருப்பதாக டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இந்நோயினால் நேற்று 2 மரணங்கள் பதிவாகிய வேளையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் 186 பேரில் 94 பேருக்கு சுவாச கதவி பொருத்தப்பட்டுள்ளது. நஜீப்பின் மேல்முறையீடு இன்று செவிமடுக்கப்படும். 4,20,00,000 ரிங்கிட்டை உட்படுத்திய SRC நிறுவன நிதி மோசடி தொடர்பில் விதிக்கப்பட்ட தண்டனை தொடர்பில் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் செய்திருக்கும் மேல்முறையீடு இன்று மேல்முறையீடு நீதிமன்றத்தில் செவிமடுக்கப்பட உள்ளது. SRC நிறுவன நிதி மோசடி தொடர்பில் நஜீப் மீது கடந்த ஆண்டு ஜூலையில் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் 12 ஆண்டுகள் சிறையும் 21 கோடி ரிங்கிட் அபராதத்தையும் விதித்தது. தமக்கு எதிரான அந்த தீர்ப்பை எதிர்த்து முதல் முறையாக டத்தோஸ்ரீ நஜீப் மேல்முறையீடு செய்திருக்கிறார். அந்த முறையீட்டுக்கான வழக்கு ஏப்ரல் 5ஆம் தேதியில் இருந்து 8ஆம் தேதி வரையிலும், பின்னர் 12ஆம் தேதியில் இருந்து 15ஆம் தேதி வரையிலும் செவிமடுக்கப்படும் என இதற்கு முன்பு நீதிமன்றம் தேதிகளை குறித்திருந்தது. விசாரணை நியாயமாக நடைபெறவில்லை என குறிப்பிட்டு தாம் குற்றச்சாட்டுகளில் இருந்து ஏன் விடுவிக்கப்பட வேண்டும் என 307 காரணங்களை தனது மேல்முறையீடின் மனுவில் நஜீப் குறிப்பிட்டுள்ளார்.